ஆறிருதடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க ஆணைதனங்கு வாழ்க மாரிலாவல்லி வாழ்க வாழ்க ஸ்ரீ அடியாரெல்லாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நபர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கினவா, அவள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருந்தா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சார் நான் வீடு கட்டி தவியாக தவித்தேன், எனக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லா பணத்தையும் அதில் போட்டு விட்டேன், இந்த வீடு கிடச்சது நான் பெரும் புண்ணியம் சார். ஆனால் வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து அவ்வளோ தடங்கள் வந்தது, அதெல்லாம் தாண்டி கட்டினேன், திருப்பி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னது வேறு சார், அவரை கட்டி கொடுத்ததோ வேறு மாதிரி கட்டி விட்டார் சார், வாஸ்து குறைபாடுகள் இருந்துகிட்டு இருந்தது. சரி இதெல்லாம் சரி பண்ண முடியாது, ஏன்னா இருந்ததை வச்சு பண்ணுறதுக்கே பெரிய சிரமப்பட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஆன்மீக தகவலில் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து தீபம் போட சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த வாஸ்து தீபம் போட்டோம் சார். இப்போ உண்மையாக சொன்னால் எங்கள் வீட்டில் 4 பைசா தங்கிறது நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கோம், திருப்பியும் எங்கள் வீட்டில் மேலும் சுபீக்ஷம் பண்ணுறதுக்கு என்னங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், வேறு எந்த பலனும் எனக்கு வேண்டாம் சார். இங்கே நீங்கள் சொன்னேன் அதை பண்ணினோம், இன்றைக்கி காசு தங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு அடுத்த பரிகாரம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எனக்குள்ளே நல்ல நம்பிக்கை இருக்குது, பின்னாடி பெருசாக இன்னும் நல்லா பெரிய வீடாக கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாக நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இருந்துருக்கு. அதுலேயும் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷமான தகவல். சரி என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி கதை. அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது உண்மை இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்துருப்பீங்கப்பா, என்னால்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இறைவனால் தான் எனக்கு இந்த அளவுக்கு இருந்துருக்கு, தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகுங்கிற கணக்காக ஆகிடுது, இப்படி எத்தனை பேர் சொல்லுவேன் இல்லையா? இதே மாதிரி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அப்பா, அந்த அப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கார், வேலை பண்ணுறத பையன் பார்த்துட்டே இருக்கான். பையன் போய் சொல்கிறார், பா அண்ணா வந்து வேலைக்கு போயிட்டார், நான் வந்து இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்பா சொன்னாராம், சரிப்பா வேலை செய், நான் தோட்ட வேலை தானே செய்கிறேன், நீயும் வேணால் வந்து செய் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் பார்க்குறார், நேராக போய் அப்பா வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஒவ்வொரு வேலையும் அப்பா செய்கிறதுக்கு முன்னாடி 10 வேலை எடுத்து செய்கிறான். அப்பாவுக்கும் சந்தோஷப்படுறார், சரி பண்ணட்டும் பண்ணட்டும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அப்பா வந்து அந்த தண்ணி கரெக்டாக பார்த்துட்டேன்னா அந்த பாத்தி வெட்டி விடுவான். பாத்தி வெட்டி விடும்போது அந்த கல், பெரிய கல் இருக்குது, குழந்தை அந்த கல் எடுத்து போடு, அந்த கல் எடுத்து போட்ட கல் பெரிய பாரம், அது இருந்தால் தண்ணி வந்து பாத்திக்கு போகாது, அந்த மரத்துக்கு வந்து தண்ணி போகாது, நீ அதை எடுத்து போட்டு விட்டேன்னா உனக்கு வந்து அந்த மரத்துக்கு வந்து தண்ணி போகும்னு சொல்கிறேன். உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளு தள்ளு தள்ளுறான், தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளுறான், முடியல. அப்பா பார்த்துட்டே இருக்கார். திருப்பி அப்பா சொல்கிறார், குழந்தை தள்ளி போடு, அது உங்களுக்கு அந்த கல்லை தூக்கி போட்டுவிட்டேன்னா நீ வந்து அதை பாத்தி போயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி தள்ளுறான், கடைசி வரைக்கும் முடியல, உட்காந்துவன் அழுகிறான், ஒரே அழுக. அப்பா கேட்குறா, ஏன்ப்பா அழுகிற அப்படின்னா, இல்லைப்பா என்னால் அந்த கல்லை எடுத்து போட முடியல அப்படின்னு சொன்னான். இப்போ அப்பா கேட்டாரான், சரி நீ கல் எடுத்து போட முடியல, உன் அப்பா முன்னாடி தான் நான் இருந்துட்டுருக்கேன், ஏன் என்னை ஹெல்ப்பு கூப்பிடல அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா நானே பண்ணிக்கலான்னு தான் நான் பண்ணினேன், நீ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப்பு கூப்பிட்டு பாரு, உன்னால் அது முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ சரிப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்பா லேசாக ஒரு தள்ளுனார், கல் அந்த பக்கம் போய் விழுந்துதான், அது மாதிரி தொடக்கூட இல்லை, இப்படி தொட்டுக்கா அப்பா லேசாக ஒரு தள்ளுனா அந்த பக்கம் கல் போய் விழுந்துதான். விழுந்த உடனே இப்போ எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரான். அப்போ அப்பா வந்து ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாராம், இப்படி தான் மனிதன் வாழ்க்கையில், இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் நாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து தலையில் போட்டுருக்கோம், அதனால தான்
நம்ம எல்லாத்துக்கும் உன்ன மாதிரி அழுதுட்டு இருக்கோம்ப்பா. ஒண்ணு இல்ல. அவரை ஹெல்ப் கூப்பிட்டு பாரு. அவர் பார்த்து பாரு நினைச்சு பாரு. என் கூட இருக்காருன்னு நினைச்சு பாரு. நான் எப்படி உன் கூட இருக்கனோ அது மனசுல இருந்ததுனா நிச்சயமா நீயே கூப்பிடுவே. உனக்கு அந்த வேலையை நீ பண்றதுக்கு முன்னாடி அவர் பண்ணி கொடுத்துடுவார். இப்போ எப்படி நான் கல்ல எடுத்து போட்டனோ அந்த மாதிரி சொன்னார். இந்த குழந்தைக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங். அன்னையில இருந்து எங்க அப்பா கூட இருக்கார் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்கு. எல்லா விஷயத்தையும் அவனால சாதிக்க முடியுது. இதேதான் நமக்கும் நம்ம இறைவன் கூட இருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாப்போமே. அவர் இருக்கார். அவர் எனக்கு பண்ணி கொடுத்துடுவார். அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணி எடுத்துனா போதும். நிச்சயமா சக்சஸ் ஆகும். நான் பாத்துக்கறேன் அப்படிங்கற சொல்லும்போது முடியாத பட்சத்துல அந்த குழந்தையோட கல்லு பெருசு. ஆனா அப்பாக்கு அந்த கல்லு சின்னது. நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். இறைவனுக்கு அது ஒண்ணும் இல்லாத விஷயமா இருக்கும். எப்பவுமே இறைவனை மனசார வேண்டி அவருடைய அனுகிரகத்தோட எல்லா காரியமும் பண்ணோம்னா வெற்றி ஆயிடும். இந்த குட்டி ஸ்டோரி அதுக்கு ஒரு உதாரணம் அப்படினு சொல்லி சரி இன்றைய தினம் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 3/6/2020 சார்வரி வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இரவு 7:55 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி துவாதசி. வளர்பிறை துவாதசி காலை 7:38 வரை. பின்பு வளர்பிறை த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. மீன ராசி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு வாஸ்து செய்ய நல்லது. வாஸ்து பூஜை. இந்த வாஸ்து பூஜை வந்து 9:54 10:38 வரைக்கும் விசேஷகரமாக இருக்கு. சார் வீடே இல்லை சார், இடம் இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குற வாழ்க்கை. கவலையே படாது. வாஸ்து புருஷருக்கா வீட்டில் ரெண்டு தீபம் ஏற்றுங்கோ. பகவானே நான் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கேன், நீங்கள் சீக்கிரமாக எனக்கு சொந்தமாக வீடு அமைச்சு கொடு. நான் ஒரு பெரிய ஃபவுண்ட்ரியாக கட்டணும். இப்போ வாடகைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கேன். சீக்கிரமாக சொந்த இடத்துல வரணும். உங்கள்கிட்ட தான் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன்னு வாஸ்து புருஷருக்கு ஒரு தீபம் ஏற்றிப்பேன். ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். நைவேத்தியம் பண்ணி அந்த பழம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த பழவர்க்கம் வெத்தலை பார்க்கலாம். நம்மளுடைய பூமியில் ஈசான மூலையிலையோ கன்னி மூலையிலையோ பூமியில் போட்டிருக்கோம். பசு பக்ஷி அது சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் பிரதோஷ நன்னாள். பிரதோஷ நன்னாள் சிவபெருமானை வணங்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். சிவபெருமானை வணங்கினோம்னா எல்லா பாபங்களும் சிவபெருமானுக்கு. பில்வத்தினால் வீட்டில் சுவாமிக்கு அர்ச்சனை. நம சிவாய 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 சிவசிவா சிவசிவான் சம்போ மகாதேவான்னு சொல்லி சிவபெருமானை வணங்கி வேண்டக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் அதை பற்றி பிரத்யேகமாக நான் ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நட்சத்திரம். இந்த நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் இருக்குது. ஆக சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவா, இன்றைக்கி பிறந்த நட்சத்திரம் கொண்டாடுறவா, இன்றைக்கி மறக்க முடியாத நாள்னு நினச்சி கொண்டாடுறவாளுக்கெல்லாம் இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான படாபலம். மேஷராசி என்பர்களே, நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருந்துருக்கு. புது ஐடியா, புதுசான ஒரு திங்கிங் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் முன்னாடி பிஸ்னஸ் பற்றி பேசினா இன்றைக்கி ஒரு பிஸ்னஸை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பணம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவா, அதே மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட்டல் ஸ்டோர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டுனா பியூட்டி பார்லர் வச்சுருந்த ஏற்கனவே அந்த பார்லர் வச்சுட்டு இருந்தவா, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களா, இனிமேல் இதை திருப்பி நம்ம எதாவது ஒன்று ஆரம்பிக்கணும், எதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி
அதுக்குண்டான போஸ்டிங் பண்ணுறது அதற்குண்டான ஒரு முயற்சியாக இன்றைய தினத்தில் எடுப்போமே ஒரு நல்ல நாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட முயற்சி எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். பெற்றவாளுக்கு ஒன்றுன்னு எடுக்கும் பொழுது சில குழப்பங்கள் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கோம், இவாகிட்டையும் நம்ம யோசிக்கணும், இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு இரண்டையும் போட்டு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுவிட்டு நம்ம உத்தியோகத்தையும் தொழில் பற்றி யோசிக்கும் பொழுது நிச்சயம் நல்லா பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சப்போஸ் யாராவது உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கல, நீங்களாவே அட்வைஸ் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான நாள், எடுத்த காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் திருப்பி ரொம்ப நாள் யோசிச்சிருந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு சார், நிறைய யோசனை சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி ஒரு ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக பார்க்காதவா பேசாதவா உங்ககிட்ட பேசுவா, பக்திமயமான தினம், மனசு இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடமாற்றம் பண்ணால் என் வாழ்க்கையில் மாற்றமாகும் அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு ஒரு அருமையான யோசனை, அதன் மூலமான செயல்பாடுகள் கூடி வரும். ஹெல்ப் எதிர்பார்த்த வாளுக்கு கை கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான், துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒரு சில காரியத்தை பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கோம். சொந்த பந்தத்தில் ஒரு விசேஷம்னா நம்ம போக முடியல, இருந்தாலும் இங்கேருந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அவளை பற்றிய சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். ரொம்ப நாள் பேசாதவா இன்றைய தினத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தை, அதாவது கர்ப்பமாக இருந்துருக்கோம், அவளுக்கு இந்த குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை பிறக்கணும், குழந்தையோடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு தம்பதிக்குள்ளே பேசக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்து. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தனக்குள்ளே வராது, மூணாவது மனுஷாலால் வருது. அதனால் இனிமேல் யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காலோ அவள் சேர்த்தப்படாது, நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு உட்காந்து பேசுவேல். அனுகூல்யத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறது, சாகசங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிலம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவள் சொல்லக்கூடிய விஷயம், எங்கள் அம்மா சொல்லுவாள் எனக்கு பாசிட்டிவாக எல்லாமே நடந்துட்டுருக்கும், அவள் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் எனக்கு நிறைய உறுதுணையாக இருந்துருக்கும். அதே மாதிரி பெரியவங்ககிட்ட கேட்டு 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 ஒவ்வொரு வார்த்தையை பேசுவேல். சில விஷயத்தை நீங்கள் ஐடியாஸை வீட்டுக்குள்ளே சொல்லுவேல், அதை வேறு மாதிரி அவள் சொல்லுவாள். சார், நம்ம எதிர்பார்த்தது இல்லை, நம்ம சொல்கிறோம் இது சரி தவறுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவளுடைய ஐடியாஸை திணிக்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பார்ப்பேன், சேமிப்பை பற்றி யோசிப்பேன். கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, ஒரு விஷயத்தை செயல்பட்டோம், சக்ஸஸ் இல்லை, சரி அடுத்தது பார்ப்போம். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம முயற்சி பண்ணுறோம், இது சரியில்லை அடுத்தது பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஷெட்யூல் போட்டு இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம செய்யணும். இனிமே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் உட்காந்துருக்கப்படாது, அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன வேலை அப்படிங்கிறத யோசித்து அதற்கு முன்னாடி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறையா கற்றுப்பேல். உடல் ஆரோக்கியத்துக்கு முயற்சி எடுத்து எல்லா விஷயங்களும் பண்ணுவேல். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு முக்கியமான விஷயங்கள்னால் தடங்கள் பட்டதெல்லாம் அதை அதுப்பாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தது என்ன வேலை அப்படிங்கிறத யோசித்து செயல்படுவேல். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், திருப்பி அது மாறும். சொந்த பந்தத்துக்குள்ளே ரொம்ப இடர்பாடு கொடுத்தவா கொஞ்சம் தள்ளி இருப்பா, இனிமேல் அந்த பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி செயல்படுவேல். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், நல்ல நல்ல நட்புகள், நட்புகள் மூலமாக நிறைய விஷயங்கள் சாத்தியக்கூடுகள் ஆகும். பணம், பொருளாதாரம், நீங்கள் சொல்லக்கூடியது ஆஹா இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லக்கூடியவர் நம்ம சொன்னதை கேட்குறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷங்கள், கனவுகள் பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் மனசில் போட்டு உறுத்தின்னு இருந்தது இப்போ ஒரு தெளிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிறர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, அதன் மூலமாக நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். திருமண காரியங்கள் கைகூடு, ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேல், அதெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற வாட்டை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடியது பல பேருக்கு தப்பாக இருக்குமோ அப்படின்னு நீங்களே இமேஜினேஷன் பண்ணிட்டுருப்பில், அப்படி கிடையாது, நீங்கள் எடுக்கக்கூடியது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட
திட்டமான எண் 8 இனம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு துலா ராசி அன்பர்களே நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எந்த விதமான சிந்தனைகள் இருக்கு மத்தியானத்துக்கு மேல பலவிதமான யோசனைகள் மனசுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தை ஈட்டுறது பொருளாதாரத்தை பெருக்கிறது சேவிங்ஸ்ல இருந்து காசு எடுக்கப்படாது குழந்தையோட காசு எடுக்கப்படாது இனிமே நகை அடமானம் வைக்கப்படாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிந்தனை பண்ணுவேன் யாரை நம்பலாம் யாரை நம்பப்படாது இவா சரி இல்லை இவா சரி இது போன்ற சிந்தனைகள் மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் யாராவது ஏதாவது உங்களை பேசி விட்டா சென்சிட்டிவாக உட்காந்து யோசிப்பேன் கொஞ்சம் நேரத்தில் அவாட்ட பேசுவேன் அதை பற்றி அழகாக சால்வ் பண்ணிப்பேன் ரொம்ப விருப்பப்பட்ட சில விஷயங்கள் எடுத்து செய்வேன் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும் தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே அப்பப்போ செலவுகள் நிறையா இருந்துருக்கும் வரவுகள் ஒரு பக்கம் இருக்குது செலவுகள் சார் அப்பப்போல்லாம் இல்லை சார் டெய்லி இப்படி தான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் யோசிப்பா நிச்சயமாக அது இப்போ கிடையாது கொஞ்ச நாளில் மாறி 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 வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் ஒரு பக்கம் விரையாக இருந்தாலும் ஒரு பக்கம் வரவுகள் வரும் மருத்துவமனையில் இருந்துருக்கிறா மருத்துவ சிகிச்சையில் எடுத்துட்டுருக்காளுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப உடம்பு முடியாதவளை கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறதுல தப்பே கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அது மறந்துடுவேன் குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களை எடுத்து செய்வேன் சரிபடியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வராக்கடன்கள் வந்து தீரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு தனுராசி அன்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல இன்றைய தினத்தில் பல பேர் மோட்டிவேஷ்னலாக சில விஷயத்தை சொல்கிறத விட நம்மளுக்குள்ளேயே ஒரு பிஸ்க் நம்மளுக்குள்ளேயே ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ளேயே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தல அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பேர் பார்த்துட்டு இல்லை நித்திய தீபாவளின்னு சொல்லுவான் தினம் ஒரு தீபாவளி இருக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி ஒரு சந்தோஷம் இன்றைக்கி மனசுக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் எனக்கு ஏதோ என் மனசு ரிலீண்டே இருக்குது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும் சில பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நேரம் சரியில்லாமல் ஜாதகம் சரியில்லாமல் வீக்காக இருப்போம் பார்த்தீங்க அவளுக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவான திங்கிங் மனசில் தோணின்னு இருக்கும் சரி இது எல்லாத்துக்குமே திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை அப்படின்னு சொல்லுவாள் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் நிறையா அன்பு வச்சு நிறையா பாசம் வச்சு கடைசியில் எனக்கு மிச்சம் வந்தது தான் சார் அப்படின்னு சில விஷயத்தை சொல்லுவேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் உங்கள் செயல் பண்ணக்கூடிய காரியத்தை எந்த பலனும் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் வந்து சேரும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே வெற்றி உண்டு லாபம் உண்டு நினச்ச காரியங்களில் விசேஷகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பப்போ ஒரு விஷயங்கள் தப்பாக நடந்ததுன்னா சே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் நல்லதுக்கு தான் முதல் தடங்கள் பின் வெற்றி முதல் வெற்றி பின் தடங்கள் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் வேலைப்பழம் அதிகமாக இருந்துருக்கும் சில நபர்கள் திடீர்னு பேசும்போது ஒரு ஆச்சரியம் வரும் என்னடா அப்படி பேசுகிறாளே ஏதாவது ஹெல்ப் ஹெல்ப் கேட்பாளோ அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் ஆனால் ஒன்றும் இருக்காது இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு சிலர்கிட்ட பணம் கொடுக்கும்போது கவனம் தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் பார்ப்போம் என்னதான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தில் ஜெயிச்சுடுவேன் எதாக இருந்தாலும் சரி சக்ஸஸ் பண்ணாமட்டும் ஒரு கவிஞராக இருந்துருக்கோம் புலவராக இருந்துருக்கோம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கோம் கதா ஆசிரியராக இருந்துருக்கோம் நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாத்திய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன விஷயத்தை மனசில் போட்டிருந்த ஆசையெல்லாம் அப்படியே வெளிப்படுத்துவேன் அதே சமயத்தில் அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பா இரண்டு ஒரு நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் இல்லைப்பா தைரியமாக பேசலாம் அப்படின்னு செயல்படுவேன் வெற்றியும் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்கள் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சார்ப்பேன் தப்பே கிடையாது ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருப்பேன் சில நேரம் யாராவது ஏதாவது சொல்கிறா சட்டுன்னு கோபத்தில் பேசிவிடுவேன் அதுக்கப்புறம் ஆஹா கோவப்படுறோம் அவள் எடுத்து சொன்னதுக்கப்புறம் இதுக்காக இப்படி தான் நீ சொன்னியா நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியதாக நிறையா இருந்துருக்கும்
ஸோ அதே மாதிரி இன்றைய தினத்தில் யாராவது பற்றி பேசும்போது யதார்த்தமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சட்டுன்னு அவாளும் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்மளும் இடக்கூட பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. போட்டி போட்டுன்னு அந்த காரியத்தை செயல்படுத்துறது வேண்டவே வேண்டாம். கையெழுத்து போடுறது, பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை, சின்ன சின்ன விஷயத்தை வேகமாக செயலாற்றுறது, திடீர் முடிவெடுக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் வேண்டாம். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம நிறையா ஒரு யோசனையில் நமக்கு ஒரு தெளிவே கிடையாது, என்னமோ போட்டு குழப்பின்னு இருக்கு, என்னால் முடிவெடுக்க முடியல, மனசு சரியில்லை சார், என்னமோ தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு முடிவெடுக்கிறதுல பின்ன நிறையா பத்து பேர் 20 பேர்ட்ட சொல்லுவேன், எனக்கு என்னமோ மனசே சரியில்லாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மனசுக்குண்டான காரகத்துவம் சந்திரன் புதன், அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அம்பாள் சரஸ்வதி, அஷ்டபுஜ சரஸ்வதி. இந்த அஷ்டபுஜ சரஸ்வதி, சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம், சரஸ்வதி அம்பாளுடைய ஆசீர்வாதம் இருந்தது, மனசை தெளிவு பண்ண கவலைப்படாத நான் இருக்கேன், அப்போது அவளை வேண்டனா அப்போது மறந்துடுறோம். அடுத்தது பணத்தில் சிரமப்படுறோம், என்னமோ பண்ணணும்னு தெரியல சார், நான் படாத பட்டுருக்கேன், கடன் சுமையாக ஜாஸ்தியாக இருந்துருக்கு, நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த ஹிருதயத்தில் வச்சு, எப்படி பெருமாளே ஹிருதயத்தில் வச்சு அம்பாளை வழிபடுறாரே, இந்த பெருமாளே ஹிருதயத்தில் தூக்கி வச்சுட்டுருக்காரே, அந்த இடத்துல அம்பாளை மனசில் வேண்டி வணங்கி, பெருமாளை வணங்கி வேண்டினா மகாலட்சுமி எப்படி அஷ்டலக்ஷ்மியாக இருந்து அனுகிரகம் பண்ணுவாளாம், ஒரு ஐடியா வரும். யாரால் வரும்? சரஸ்வதி அம்பாளால் வரும். அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி மகாலட்சுமியால் அது செல்வமாக வரும். இதெல்லாம் சரி சார், எனக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, ஆரோக்கியம்தான் சார் பிரச்சனையே, சக்தி இல்லை, மனசு இல்லை, தோணலை சார், ஏதோ எனக்கு தெரியல, மனசார என்னமோ படாத பாடுபட்டுன்னு இருக்கேன் நான், வெளியில் சொல்லிக்க முடியல. அப்போ என்ன அது வேணும்? சக்தி. இந்த சக்தி ஷோடசோ ரூபிணி மகாரூபிணி யார்? துர்கா பரமேஸ்வரி. அம்பாள் வந்து எப்படி அழகாக அனுகிரகம் பண்ணுறாப்பார். ஒரு அம்மா கோவப்படுவா, இந்த குழந்தைய ரெண்டு திட்டு திட்டுவா, அடுத்தது கொஞ்சுவா, இந்த குழந்தைக்கு இது இல்லடா குழந்தை இதுதான்னு சொல்லி கொடுப்பா. அப்போ சரஸ்வதியா அந்த இடத்துல அம்மா இருக்கா, கவலைப்படாத என் சேவிங் இருக்குது, அவளே ஏதோ கொஞ்சம் வச்சுருப்பா, அதை தூக்கி கொடுப்பா, ஏன்டா கவலைப்படாது, அவன் அழுதான்னா அந்த அம்மா அவளை தாங்க முடியாது. அப்போ அந்த இடத்துல லக்ஷ்மியாக இருக்கா இல்லையா? அப்போது இந்த மூன்று தேவியரும் லலிதா ரூபிணியாக அனுகிரகம் பண்ணுறான். இந்த லலிதா ரூபிணியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த அம்பாளை வேண்டோம். இன்னும் பார்வதி பரமேஸ்வரரா சிவகாம சுந்தரியாக நம்ம வேண்டோம். இந்த சிவகாம சுந்தரியுடைய மந்திரங்களில் முதல் வரியும் கடைசியில் அந்த வரியும் தான் நம்ம இன்றைக்கி மந்திரமாக எடுத்து பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. சிவகாம சுந்தரியா அம்பாளை சரணாகதி, அம்பாளுடைய பாதத்தை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு லக்ஷ்மி தேவி வேணுமா? அம்பாளை வேண்டிக்கோங்க. அம்மா இவ்வளோ சிரமப்படுறேன் எனக்கு இருக்க, உடனே அதுக்கு தீர்வு வரும். மனசில் குழப்பம் இருந்தா இந்த அஷ்டபத சரஸ்வதியா அனுகிரகம் பண்ணுறா. எனக்கு செல்வம் வேணுமா? லக்ஷ்மி அனுகிரகம் பண்ணுறா. சக்தி வேணுமா? துர்கை ஷோடசோ ரூபிணியாக அனுகிரகம் பண்ணுறா. எல்லாம் மேலே லலிதா ரூபிணியாக இருக்கா, அதுவும் கடந்து சிவகாம சுந்தரியாக இருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறா. அப்பேற்பட்ட மந்திரத்தை சொல்கிறேன், இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கோங்க, நல்ல பலன்கள் உண்டு. சித்த சித்த நவரத்ன பூமிகே கல்ப விரக்ஷ நவவாடி சம்ருதே. சித்த சித்த நவரத்ன பூமிக்கு கல்ப விரக்ஷ நவவாடி சம்ருதே. இந்த மந்திரம்
ரொம்ப விசேஷகரமான சித்தரூபிணியாக இருக்கக்கூடியவர். அந்த அம்பாளை வேண்டிண்டா போதும். சிவகாம சுந்தர் அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டா போதும். எல்லா அனுகிரகமும் கொடுத்துருவா. வெற்றி உண்டு. கவலையேப்பட வேண்டாம். நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் தன்னை அர்ப்பணித்து வேண்டி வரம் பெற்ற வரலாறு நம்ம நிறையா பார்த்துருப்போம். நமக்கு ஒரு பாடம். நிச்சயம் இது மாற்றம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷர். மனசில் வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணணும் தெரில, கவலையேப்படாதீங்க, எல்லாம் மாறும், வெற்றி உண்டு. வேல் வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி.